வெல்கம் டு டீடாக் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. ஒரு பையனுக்கும் ஒரு அழகான பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அந்த பையன் அந்த பொண்ணோட அழகையும் அன்பையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவனோட மனைவிக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ், அதாவது சர்ம பிரச்சனை வந்துருச்சு. அதனால் அவளோட அழகை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிட்டான். அது அவளுக்கு தெரிய ஆரம்பித்ததும் தான் அழகை இழந்து அசிங்கமாயிட்டோன்னா தன்னோட கணவன் தன்னை வெறுத்துருவாரோன்னு யோசிச்சா. ஆனால் அவர் என்னை வெறுத்தா அதை என்னால் தாங்கவே முடியாதுன்னு புலம்புனா. இதுக்கு நடுவில் ஒரு நாள் அவளோட கணவனுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்ற வழியில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட ரெண்டு கண்ணையும் அவன் இழக்க நேரிடுச்சு. இது அத்தனையும் தாண்டி அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நாட்கள் போக போக அவளோட அழகை மொத்தமாக இழந்துட்டா. இந்த சரும பிரச்சனையால் தான் தன்னோட அழகு போயிருச்சுன்னு அவள் கவலைப்பட்டாலும், தன்னோட கணவனுக்கும் ரெண்டு கண்ணும் இல்லாததுனால அவரால் என்னை பார்க்க முடியாது, அதனால் நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அவள் யோசிச்சு மகிழ்ச்சியாக இருந்தாள். கணவனும் தன்னோட மனைவி மேலே அதே அளவு கடந்த அன்போடு தான் இருந்தான். மனைவியும் தன்னோட கணவனுக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் தான் பக்கத்திலே இருந்து செஞ்சா. இப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு. ஒரு நாள் அவனோட மனைவி இறந்துடுறா. அப்போ தான் அவன் தனிமையை உணர ஆரம்பித்தான். தான் மனைவியோட இறுதி சடங்கு முடிஞ்சதும், இனி நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிடலான்னு முடிவு செஞ்சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலான்னு போகிறான். இவ்வளோ வருஷமாக உன் மனைவி தான் உன் பக்கத்தில் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்போ நீ ரெண்டு கண்ணும் இல்லாமல் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிற, உன்னால் என்ன செய்ய முடியும்னு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த கணவன் சொல்கிறான், எனக்கு கண்ணு தெரியும், நான் இத்தனை வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனபோது உண்மையாக என்னோட கண் பார்வை போகலை, என்னோட மனைவியோட ஸ்கின் டிசீஸால் அவளோட அழகு போயிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா நான் அவளை வெறுத்துட்டு வேணும்னு நினச்சி அவள் ரொம்ப கவலைப்பட்டா, அவளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும்னு நினச்சி நான் இந்த பொய்யை சொன்னேன், ஆனால் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னதும் என்னை விட்டு அவள் எங்கேயுமே போகலை, எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணதோட சந்தோஷமாகவும் இருந்தா, அதனால் நான் இந்த உண்மையை கடைசி வர அவகிட்ட மறைச்சிட்டேன்னு அந்த கணவன் சொன்னான். எவ்வளோ உன்னதமான அன்பு! கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் மாற்றி மாற்றி உண்மையை சொல்லலை, ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்காங்க. உண்மையான அன்புக்கு இதுதான் உதாரணம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்போடு இருந்தாங்கல்ல, நாமளும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அன்போடு இருக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர்னு விட்டு கொடுத்து போனால் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது யாரோ தெரியாத ஒரு நபர், அவர் நம்ம மேனேஜர்னே வச்சுக்கிடுவோம், அவர் திட்டுனா நம்ம பொறுமையாக இருக்கோம். அதே வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பொறுமையாக இருக்கிறதில்ல. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அனுசரணையும் பொறுமையும் இருக்கும். நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.